ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS400. இந்த ஒரு பைக் எப்போ லான்ச் ஆகும், நெக்ஸ்ட்டு இது லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி எப்போ லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2022 ஜூலைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் அஃபிஷியல் கிடையாது, மேபி இதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 220,000 எக்ஸ்டர்னல் ப்ரைஸில் வந்து லான்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 220,000 சொல்லும் போது உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸோடு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 245,000 ரேஞ்சில் வந்துடும். வாங்கலாம், பிகாஸ் இது வந்து ஒரு 400 சிசின்றதால அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS200 வந்து இந்தியாவில் இருக்குது, அதே சேம் டிசைன் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டிசைனாக உங்களுக்கு அந்த டைனமிக் மட்டும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃப்ரண்ட்லலாம் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்இடி செட்டப்லாம் நிறையா வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைட்லேயும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு 400cc இன்ஜின் கொடுத்துருக்கால வண்டி இன்னும் கொஞ்சமே பெருசாக தெரியும். உங்களுக்கு RS பார்த்தீங்கன்னா 200 வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பெருசாக தான் அந்த வண்டி தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா அதை விடவும் பெருசாக லுக் இருக்கும் கண்டிப்பாகவே. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 373cc வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் வந்து 40 HP பவரும் 35 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு 400cc டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் கண்டிப்பாகவே கொடுத்தாகணும். அதே மாதிரி இவங்களும் டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்க சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து USD ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 இருக்க சேம் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்இடி லைட் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் வரும். பட் உங்களுக்கு 200 வந்து அதே சேம் எல்இடி செட்டப் வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த 200 வந்து அந்த ப்ரொஜெக்டர் லேப் மாதிரி ரெண்டு வரும். பட் இதில் வந்து அப்படி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வர ஆப்ஷன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பிளாக் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி வந்து ஒரு பிளாக் ஃபினிஷிங் மாதிரி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்ஜின் மட்டும்தான் அந்த கோல்டு கலர் இன்ஜின் மாதிரி வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே பிளாக் கோட் மாதிரி தான் இருக்கும். அந்த எல்லோலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வரும், உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டிக்கர்ஸ் வரும். இது எல்லா கலர்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர்ஸ் வரும். பட் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒரு பிளாக் அவுட் ஃபினிஷிங்கோட கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 400cc நம்ம அந்தளவு தான் மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். அதிகமாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்காது. இதோட கன்சோல் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் கிடையாது. உங்களுக்கு முன்ன வெர்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி அதே சேம் அந்த அனலாக் வித் அந்த டிஜிட்டல் காம்பினேஷனோடு தான் இந்த வாட்டியும் வந்து கேரி பண்ண போகிறாங்க. அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. மேபி அது வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக அவங்க ப்ளூடூத் வந்து எந்த வண்டியிலும் பார்த்திங்கன்னா கொடுக்குறதில்ல. இதுலேயும் வந்து கொடுக்கல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் அப்டேட்டுமே அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி நமக்கு வரவே இல்லை. இந்த வண்டி வந்து 400cc வந்து ஒரு 240,000 வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பிகாஸ் உங்களுக்கு 400cc வந்து மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எக்ஸ்பென்சிவாக தான் போகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பஜாஜில் பார்த்தீங்கன்னா RS வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சேல் ஆகலை தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு சேல் ஆகும்ன்ட்டு. பட் அந்தளவுக்கு சேல் ஆகலை, அது ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த பெரிய அந்த சைஸான லுக் வைஸ் இருக்கும், மேபி அது ஒரு சில பேருக்கு சூட் ஆகாத இருக்கும். பட் இந்த 400cc தாராளமாக வந்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த டைனமிக் ஷேப் கொடுத்துருக்கதால இன்னுமே அதேமாரி அந்த பல்கான சைஸோட தான் லுக் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த சேஞ்ச் பிளாஸ்டிக்லாம் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ்லாம். இந்த பைக் வந்து வந்துச்சுன்னா வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு 400cc வந்து இந்த அளவுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. தாராளமாக வாங்கலாம். நீங்கள் டாமினர் வாங்குறதுக்கு மேபி இது கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாமினரும் பார்த்தீங்கன்னா 400cc இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 400 வந்துச்சுன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணுறது வந்து ஒன்றொரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். நெக்ஸ்ட்டு உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.